நான் சுவாமி விவேகானந்தர் பேசுகிறேன் தொன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் இந்திய தாயின் மைந்தர்களே கல் தோன்றி மண் காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடியாம் தமிழ்குடியால் பிறந்த என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் நீங்கள் காண்பது கனவு அல்ல நனவுதான் ஆம் நான் தான் சுவாமி விவேகானந்தர் வங்காளத்து மண்ணில் விஸ்வநாத தத்தாவுக்கும் புவனேஸ்வரி தாயாருக்கும் மகளாக பிறந்த பெருமைக்குச் சொந்தக்காரன்தான் உங்கள் நரேந்திரநாத் தத்தா என்ற சுவாமி விவேகானந்தன் நான் ஜனவரி பனிரெண்டாம் நாள் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி மூன்றில் இந்திய மண்ணில் பிறந்ததை புண்ணியமாக கருதுகிறேன் ஏன் தெரியுமா வர்த்தமான மகாவீரர் பிறந்ததும் வாழ்நாளெல்லாம் உண்மையை போதித்த புத்தர் பிறந்ததும் இந்த மண்ணில்தானே நீங்கள் உலகுக்கு நாகரிகத்தை கற்றுத்தந்த தமிழ் இனத்துக்கு சொந்தக்காரர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிரென்று கவிஞன் கனியின் பூங்குன்றன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலக ஒற்றுமையை பறைசாற்றியவன் இப்படிப்பட்ட உங்கள் முன் நான் பேசுவதை பெருமையாக நினைக்கிறேன் இளமையில் கல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில்தான் நான் கல்வி கற்றேன் இளைஞனாக இருந்தபோது எனக்கு உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லை தமிழ் சித்தர்கள் சொல்வார்களே நட்டகல்லை சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முனுமுனென்று சொல்லும் மந்திரம் என்னடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவையை அறியுமோ என்று அப்படித்தான் நானும் மனித சக்திக்கு மிஞ்சியது இந்த உலகத்தில் ஏதுமில்லை சாமி என்ற பெயரில் நம்மை மூட நம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றிவிட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் அத்வைத கோட்பாட்டுகளில் எனக்கு நம்பிக்கை முதன் முதலில் பிறந்தது எனவே பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினனாக நான் சேர்ந்தேன் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்னில் ராமகிருஷ்ண பரமகம்சரை நான் சந்தித்த பிறகுதான் உருவ அருவ வழிபாடுகளில் என் மனதை பறிகொடுத்தேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் இறைவனை வழிபடுவதற்கு நான்கு விதமான வழிகள் உள்ளன என்று ஆம் ஞான மார்க்கம் யோக மார்க்கம் பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் இந்தியாவை போன்ற ஆன்மீகத்தில் முன்னேறிய சமூகம் உலகில் வேறு எங்கும் இல்லை அதனால்தான் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறில் ராமகிருஷ்ணர் இறந்த பிறகு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ரெண்டில் நான் கன்னியாகுமரி வந்தேன் அங்கு நீங்கள் இன்று காணக்கூடிய எனக்கான நினைவு மண்டபம் கட்டப்பட்டு இருக்கின்ற பாறை மீது அமர்ந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் தியானம் செய்தேன் மனிதனின் முற்பிறப்பு தற்போதைய வாழ்வு மற்றும் எதிர்காலம் பற்றி என்னுடைய சிந்தனை யோக மார்க்கத்தை சென்றது தெளிவான மனதுடன் சென்னை திரும்பிய என்னை அமெரிக்காவில் உலக சமயங்களின் பாராளுமன்ற சொற்பொழிவாற்று ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி மூன்றில் சென்னை இளைஞர்கள் வலியுறுத்தினர் சிகாகோ சென்று நான் பேசிய பேச்சு வரவேற்பை பெற்றது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று அனைவரும் அதாவது சீமான்களே சீமாட்டிகளே என்று விழித்து பேசியது சாதாரணமாக இருந்தது ஆனால் நானும் சகோதரர்களே சகோதரிகளே என்று பேசிய பேச்சைக் கேட்டு கூடியிருந்த கூட்டம் கைதட்டியது அந்த கை ஒளி அடங்க மூன்று நிமிடமானது ஆம் ஆற்று வளம் சோற்று வளம் கொஞ்சமா இல்லை ஆன்மீக தத்துவந்தான் பஞ்சமா இனங்கள் பல மொழிகள் பல ஆயினும் இந்து இயேசு புத்த முகவதியர் ஆயினும் ஒன்று நாடு உடன்பிறந்தோர் யாவரும் எனும் உணர்விலே நடந்து வரும் நாடல்லவா நம் பாரத நாடு சிக்காகோ மாநாட்டில் கிடைத்த வரவேற்புக்கு பின்னர் நியூயார்க் லண்டன் போன்ற இடங்களில் வேதாந்த மையங்களை நான் நிறுவினேன் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழில் கொழும்பு வந்து சேர்ந்து பாம்பனில் ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதி சிறந்த வரவேற்பு கொடுத்தார் அடிமை வாழ்ந்து வந்த காலம் அது எக்கினும் நரம்பு முறுக்கேறிய நூறு இளைஞர்களை என்னிடம் தாருங்கள் அவ இந்தியாவின் தலையெழுத்தையே நான் மாற்றி காட்டுகிறேன் என்று கூறினேன் இளைஞர்களின் எழுச்சி எதிர்காலத்தை மாற்றும் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு எந்த காரணத்தை கொண்டும் நாம் பொறாமையை கை கொள்ளக்கூடாது உண்மைக்காக எதையும் விட்டுக் கொடுக்கலாம் ஆனால் உண்மையை விட்டுக் கொடுக்கக்கூடாது பாசாங்கு செய்வதை விட நாத்திகனாக இருப்பதே மேல் குறை சொல்லி இந்த உலகை நீங்கள் மட்டப்படுத்த வேண்டாம் குறைகளை சைரி செய்வதற்கு உங்கள் உழைப்பை தாருங்கள் சேவைக்கு மிஞ்சிய தெய்வ பக்தி இல்லை என்பதெல்லாம் என்னுடைய அற உரைகள் அதனால்தான் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று திருநாவுக்கரசும் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வல்லலாரும் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் யானொன்றும் அறியேன் பராபரமே என்று தாயுமானவனும் தமிழில் அழகாக சொல்லியிருக்கிறார்கள் போலும் இந்த தமிழ் மண் உலகின் முதல் இனம் தோன்றிய மண் யூப்ரிட்டிஸ் டைகரிஸ் நதிக்கரையில் சுமேரிய நாகரிகத்தை தோற்றுவித்த பெருமைக்குரியவர்கள் உங்கள் முன்னோர்கள் அசிரிய பாபிலோனிய நாகரிகமும் இவர்களுக்கு பின்னர்தான் தான் தோன்றியிருக்க வேண்டும் தமிழரின் வானியல் அறிவே விவிலியத்தின் மூலமாக இருந்திருக்க கூடும் மலபார் கடற்கரையில் வாழ்ந்த தமிழினத்தால் ஏற்படுத்தப்பட்டதே எகிப்திய நாகரிகம் என்று உலகுக்கு உரக சொல்லுவேன் உங்கள் மனது உயர்ந்த லட்சியங்களால் நிறைக்கப்பட வேண்டும் அவ்வாறு நிறைக்கப்பட்டால் இன்றைக்கு இருப்பது போல் நீங்கள் நூறு மடங்கு சிறந்தவர்கள் ஆகிவிடுவீர்கள் நீங்கள் என்னவாக நினைக்கிறீர்களோ அதுவாக ஆகிறீர்கள் இன்று நாம் இருக்கும் இந்த நிலைக்கு நாமே பொறுப்பு என்று ஒவ்வொரு நாளும் கூறிக்கொள்ளுங்கள் என்று நான் கூறிய இந்த வாசகங்கள் எல்லாம் சீடர்கள் மூலமாக உலகெங்கும் உள்ள மக்களை சென்றடைந்தது சாவு நன்மை தீமை அறிவு அறியாமை இவைதான் இவ்வுலகத்தில் இருக்கும் மாயா இதை விட்டு வெளியே வாருங்கள் நீண்ட சிந்தனைகளுக்கு பின் உங்களுக்குள்ளே இருக்கும் புனிதத்தை வெளியே கொண்டு வாருங்கள் மனிதர்கள் இயல்பில் தெய்வீகமானவர்கள் இந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதே ஆன்மீகம் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை உலகெங்கும் இன்றைக்கு என் சீடர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சாவால் ஏற்படுத்தப்பட்ட மடங்களையும் என்னால் ஏற்படுத்தப்பட்ட வேதாந்த மையங்களையும் சேவையாற்றுவதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் ரிஷிகளுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்த ஆன்மீகம் ஒரு குறிப்பிட்ட சமூகப் பிரிவினருக்கு மட்டுமே சொந்தமாக மாறியது அதன் பின்னர்தான் தான் ஆன்மீகம் அனைவருக்கும் சொந்தம் என்ற நிலை உருவாகியது இந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோள் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற முழக்கம் எப்போதும் என்னுள் ஒழித்து கொண்டே இருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ரெண்டு ஜூலை நான்காம் நாள் என்னுடைய முப்பத்தி ஒன்பதாம் வயதில் பேலூர் மடத்தில் நான் ஜீவசமாதி அடைந்தேன் என்னுடைய ஸ்தூல உடல் அழிந்தாலும் அருவ உடல் உங்களை சுற்றித்தான் வருகிறது ஆம் நான் உங்களுடனேயே இருக்கிறேன் இக்கினும் நரம்பு முறுக்கேறிய இளைஞர்களே வல்லரசு இந்தியாவின் துண்களே நம்பிக்கை கொள்ளுங்கள் அதைவிட உங்களை உயரத்தில் கொண்டு போகும் உந்து சக்தி உலகில் ஏதுமில்லை ஊதி அனைத்துவிட நீங்கள் ஒன்றும் அகழ் விளக்குகள் அல்ல சூறாவளிக்கும் அணையாத சூரிய விளக்குகள் புயலுக்கு தலைவணங்க நீங்கள் ஒன்றும் புல் அல்ல எதற்கும் அஞ்சாத இமயமலைகள் வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன் விடை பெறுகிறேன்